வணக்கம் நண்பர்களே, இன்று உங்கள் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இதனால் உங்கள் வணிகம் அதன் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணத்தை சம்பாதிக்கும் கட்டத்தை விரைவாக அடைய முடியும். இறுதியில் புத்திசாலித்தனமாக வளர்ந்து அதன் மதிப்பை அதிகரிக்கும். எளிமைக்காக, ஒரு பாக்கெட் வறுத்த வேர்க்கடலை, அதை நாம் ஒரு யூனிட் என்று அழைப்போம். அதன் விற்பனை விலை 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு யூனிட் வறுத்த வேர்க்கடலை 100 ரூபாய்க்கு விற்கும் போது பொருட்களின் விலை 56 ரூபாய் ஆகும். மேலும் பாட்டில் மற்றும் பேக்கிங்கிற்கு 2 ரூபாயும், வறுத்த வேர்க்கடலை கொண்டு செல்வதற்கும் விநியோகிப்பதற்கும் மேலும் 3 ரூபாயும் சேர்க்கவும். கூடுதலாக 1 ரூபாய் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரத்திற்கு செல்கிறது. எனவே நீங்கள் விற்கும் வறுத்த வேர்க்கடலை எண்ணிக்கையுடன் மாறுபடும் உங்கள் மாறுபடும் செலவுகள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சுமார் 62 ரூபாய் ஆகும். இப்போது நீங்கள் எத்தனை யூனிட் வறுத்த வேர்க்கடலை விற்றாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் நிலையான செலவுகளை பார்ப்போம். நீங்கள் ஒரு யூனிட் வறுத்த வேர்க்கடலை 100 ரூபாய்க்கு விற்கும் போது 2 ரூபாயை ஒதுக்கி வைக்கவும் அல்லது தொழிற்சாலை இடத்தை வாடகைக்கு எடுக்கவும், மேலும் 2 ரூபாயை மின்சாரம் மற்றும் நீர் போன்ற பயன்பாடுகளுக்கு ஒதுக்கவும், மேலும் உங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க 5 ரூபாய் வரை ஒதுக்கவும். நீங்கள் வெளி தொழிலாளர்களை பணியமர்த்துகிறீர்கள் என்றால், நீங்கள் கடன் வாங்கினால் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டிக்கு கூடுதலாக 1 ரூபாயை சேர்க்கவும். இவை அனைத்தும் நிலையான செலவுகளில் சுமார் 10 ரூபாய் வரை சேர்க்கின்றன. நிலையான மற்றும் மாறுபடும் செலவுகள் இரண்டையும் நீங்கள் கூட்டும்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படும் வறுத்த வேர்க்கடலை ஒவ்வொரு அலகுக்கும் 72 ரூபாய் செலவாகும். அதாவது வறுத்த வேர்க்கடலை ஒவ்வொரு அலகுக்கும் 28 ரூபாய் லாபம் ஈட்டுகிறீர்கள். இருப்பினும் நீங்கள் 9 ரூபாய் வரியை செலுத்த வேண்டியிருக்கும். எனவே வரிக்கு பிறகு உங்கள் லாபம் ஒரு வறுத்த வேர்க்கடலைக்கு சுமார் 19 ரூபாய் ஆகும். உங்கள் நிகர லாப வரம்பு 19% என்று சொல்ல இது ஒரு எளிய வழியாகும். இப்போது திட்டமிடல் பகுதிக்கு. உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. உங்கள் லாபத்தில் சிலவற்றை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்யுங்கள் அல்லது பணத்தை நீங்களே பயன்படுத்துங்கள். பங்கு போன்ற விஷயங்களுக்கு உங்கள் லாபத்தில் பாதியை, அதாவது 9.50 ரூபாயை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். பின்னர் மீதமுள்ள 9.50 ரூபாயை உங்களுக்காகவோ அல்லது பிற நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தலாம். விரைவாக லாபம் ஈட்ட உங்கள் நிலையான செலவுகளை குறைக்க முயற்சிக்கவும். ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை தயாரிக்க உங்கள் சொந்த கொட்டகையை பயன்படுத்துங்கள். ஆரம்பத்தில் ஊழியர்களின் செலவுகளை மிச்சப்படுத்த குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு உதவுங்கள். கடன் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் சொந்த பணத்தை பயன்படுத்துங்கள் அல்லது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வணிக கூட்டாளர்களின் உதவியை பெறுங்கள். இந்த வழியில் நீங்கள் வழக்கமான வட்டியை செலுத்த வேண்டியதில்லை. நிலையான கட்டணத்திற்கு பதிலாக லாபத்தில் ஒரு பங்கை அவர்களுக்கு வழங்குங்கள். இந்த செலவுகளை நீங்கள் குறைவாக வைத்திருந்தால் 2வது மாதத்திற்குள் நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்கலாம். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் தயாரிப்புகளை விரும்பும் போது, உங்கள் வணிகம் வளரும் போது அதை நடத்த உங்களுக்கு அதிக பணம் தேவைப்படும். நீங்கள் அதிக பொருட்களை வாங்க வேண்டும், அதிக தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும், மேலும் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு போதுமான பணம் மற்றும் கடைகளுக்கு கடன் வேண்டும். இங்குதான் போதுமான செயல்பாட்டு மூலதனம் இருப்பது முக்கியம். இது உங்கள் வணிகம் வளர உதவுகிறது. இந்த பணத்தை நீங்கள் வங்கிகள் அல்லது உள்ளூர் குழுக்களிடமிருந்து பெறலாம். ஆனால் உங்கள் சொந்த வருமானத்தை பயன்படுத்துவது மலிவான வழியாகும். உங்கள் லாபத்தில் பாதியை வணிகத்தில் வைத்துக் கொண்டு மீண்டும் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் 2 விஷயங்களை செய்கிறீர்கள். உங்களுக்கு வேலை செய்ய அதிக மூலதனம் உள்ளது, மேலும் உங்கள் வணிகத்தின் மதிப்பை அதிகரிக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் முதலீடு செய்யும் போது நீங்கள் பெரிய ஆர்டர்களை கையாளலாம் மற்றும் அதிக பங்குகளை வைத்திருக்கலாம். இது அதிக வணிகத்திற்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக உங்கள் வணிகத்தின் மதிப்பை அதிகரிக்கிறது. முன்னோக்கி பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் முதல் ஆண்டின் இறுதியில் உங்கள் வணிகத்தின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் முதல் 27 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். நீங்கள் 2வது மற்றும் 3வது ஆண்டில் இரட்டை ஷிப்ட் வேலை செய்தால் உங்கள் வணிகத்தின் மதிப்பு 49 லட்சம் ரூபாய் முதல் 61 லட்சம் ரூபாய் வரை ஆகலாம். உங்கள் வணிகத்தில் எவ்வளவு அதிக பணத்தை நீங்கள் மீண்டும் முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிக கிரெடிட்டை நீங்கள் பெற முடியும், மேலும் நீங்கள் விற்க முடியும், மேலும் உங்கள் வணிக மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். చూసినందుకు ధన్యవాదాలు. దయచేసి లైక్ చేయండి, షేర్ చేయండి, వ్యాపార్ కోచ్ ఛానల్ కు సబ్స్క్రైబ్ చేయండి.